என்னாச்சு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஒரு டவுட் உங்களுக்கு கேட்கணும். இப்போ நான் எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸுமே நிறைய சாப்டர்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் வந்து ரிவிஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் ரிவிஷன் பண்ணும்போதுமே நம்ம படித்த சாப்டர்ஸும் திரும்பி பார்க்கும்போதுமே படிக்காத மாதிரி தோணுது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பயமாக இருக்கு. இந்த ரிவைஸ் பண்ணும்போது பயம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமான ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அது எப்படி ஓவர் கம் பண்ணாங்க? அதாவது ரிவிஷன் ஆக்சுவலி ரிவிஷன் இல்லாமல் நம்ம படித்ததுனால எந்த பிரயோஜனம் இல்லை, அது எல்லோருக்கும் தெரியும். நிறைய சாப்டர்ஸ் ஓடிட்டு இருக்கு, எல்லா இன்ஸ்டியூட்லையும் சாப்டர்ஸ் ஓடிட்டு இருக்கு. அதனால படித்தவங்களை பொறுத்த வரைக்கும் படித்த சாப்டர்ஸ் திரும்ப யோசிக்கும் போது நிறைய பேர் பயப்படுவாங்க, அதாவது ஐயோ மரண மாதிரி இல்லாது. நான் சொல்ல வந்த விஷயம் ரிவிஷன் கண்டிப்பாக முன்னாடி கொண்டு போய் ஆகணும். ரிவிஷன் எஃபெக்டிவ் ஆகுறதுக்கு ஷார்ட் நோட் மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே நமக்கு அப்ளை பண்ணலாம், அது வேற விஷயம். பயம் கொடுக்கறதுக்கு காரணம் மெயின் ரீசன் என்ன தெரியுமா? அதாவது நான் படித்தது என்னோட மைண்டில் இருக்கா, அப்படி செக் பண்ணும்போது அடிக்கடி செக் பண்ணும்போது தான் பயம் வரும். தேவையில்லாத டைமில் அப்படி செக் பண்ணக்கூடாது, அதான் நான் சொல்கிறேன். எப்போதுமே ரிவிஷன் பண்ணக்கூடாது. ரிவிஷன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது படித்த புக்ஸு மெட்டீரியல்ஸ், இப்போ பயாலஜி ஆயிருந்தா ஷார்ட் நோட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஷார்ட் நோட்டு, இல்லை என்சிஆர்டி புக்கு, அது உங்கள் கையில் இருக்கணும். அது உங்கள் கையில் இருந்தால் மட்டும்தான் அந்த டைமில் மட்டும்தான் நம்ம ரிவைஸ் பண்ண வேண்டியது. இப்போ சும்மா ஒரு ஆள் கையில் புக்கு எதுவும் இல்லை, எடுத்து பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனிமல் கிங்டம் நான் படித்தது ஞாபகம் இருக்கா அப்படி செக் பண்ணி நினச்சிக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பஸ்ஸில் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திலேக்கு பஸ்ஸில் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்? இல்லை கையில் புக்கு எதுவும் இல்லை, சும்மா போய் நீட் ஆஸ்பிரண்ட் ஆகும்போது ஐயோ பயாலஜி இப்போ ஒரு சப்ப அனிமல் கண்ட ஞாபகம் இருக்கா அப்படி யோசிச்சு பார்த்தா சம்டைம்ஸ் சில ஏரியாஸ் மறந்து போயிருக்கும், மெஜாரிட்டி ஏரியாஸும் மறந்து போயிருக்கும். அப்போ என்ன நடக்கும்? பயம்தான் அதுக்கு ரிசல்ட் ஆகி வரும். பயம் வந்தாப்ப என்ன, அந்த பயணம் கூட என்ஜாய் பண்ண முடியாது, ரொம்ப டென்ஷன் ஆயிருக்கும். அதான் அது தெரியற வரைக்கும், அது திரும்பவும் அது பார்க்குற வரைக்கும் டென்ஷன் ஆயிருக்கும். அப்போ நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது என்னது, அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. அப்போ பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது படிக்கக்கூடாதான், பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது படிக்கக்கூடாது. அதை நான் சொல்றேன், பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், பயணம் என்ஜாய் பண்ணணும். பாட்டெல்லாம் கேட்டு ஹெட்ஃபோன் எல்லாம் வச்சு பாட்டு கேட்டெல்லாம் போகலாம். நம்ம படிச்சுட்டு இருக்கிற டைமில் பாட்டு கேட்டால் படித்தது மறந்து போகும்னு சில ஆளுகள் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இல்லை நம்ம படி நீட்டு ப்ரிப்பேர் பண்ணுற ஆள் நினச்சி பஸ்ஸில் பயணம் பண்ணுற டைமில் கூட புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. ஆக்சுவலி அந்த டைமில் அந்த நொடியில் அது என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம டாய்லெட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற டைமில் மெஜாரிட்டி ஆளுகளுக்கும் இல்லை புது புது முடிவுகள் எல்லாம் எங்கே வரும் தெரியுமா? டாய்லெட்டில் தான் வரும். டாய்லெட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற டைமில் வேற எந்த வேலையும் பண்ண முடியாது. அப்போ அதனால அவங்களோட மைண்டில் நிறைய சிந்தனைகள் இருக்கும், இதுவரை படித்தது பத்தாது, நல்லா இனிமேல் படிக்கணும், சூப்பராக படிக்கணும், அப்படி புது முடிவுகள் எல்லாம் அந்த டைப்பில் இருக்கும். கரெக்டாக வேறு எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இதே மாதிரி ஒரு பயாலஜி படித்த சாப்டராக இருந்தாலும் இல்லை ஃபிசிக்ஸ் சாப்டராக இருந்தாலும் கெமிஸ்ட்ரி சாப்டராக இருந்தாலும் அது யோசிச்சால் ஞாபகம் இருக்கா அப்படி யோசிச்சால் நமக்கு ரொம்ப டென்ஷன் தான் கொடுக்கும். அப்போ அந்த நொடியில் நம்மளால் எதுவும் பண்ணவும் முடியாது. இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரியில் ஒரு கான்செப்ட் படித்தேன், படித்தது ஞாபகம் இருக்கா செக் பண்ணுறதுக்கு அந்த புக்கு உங்களுக்கு கிட்ட இல்லை, தெக்கன் அது எடுத்து பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகும்போது நீங்கள் அதை பற்றி யோசிச்சு என்ன பிரயோஜனம்? அதோட பை ப்ராடக்ட் ரிசல்ட்டு என்னது, பயம் என்றோ அது அது வரக்கூடாது. அப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு சூழ்நிலை எக்ஸாம்பிள்ஸ் சொன்னது, நம்ம கையில் புக் இல்லை, திருப்பி பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படிப்பட்ட நொடியில் நீங்கள் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணக்கூடாது, அந்த ரிவிஷன் பண்ணக்கூடாது. அவங்க நம்ம ரிவைஸ் பண்ண ரிவிஷன் தான் கண் மூடி பண்ண வேண்டியதா, கண் திறந்து பண்ண வேண்டியதா? நம்ம நார்மலி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிதான் ரிவைஸ் பண்ண, பயாலஜி படிக்கும் போது எப்படி பார்த்துட்டு கண்ணு மூடி தான் அவங்க படி, கண்ணு மூடி தான் அவங்க செக் பண்ணுவாங்க, ஞாபகம் செக் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நீட்டும் கண்ணு மூடி படிக்கும் சம்பந்தமே இல்லை, கண்ணு மூடி படிக்க கூடாது. அப்போ கண் மூடி படிக்க கூடாதுன்னா அப்போ படித்தது ஞாபகம் இருக்கான் செக் பண்ண வேண்டாமா? படிச்ச ஞாபகம் செக் பண்றதுக்கு கண்ணு மூடி இருக்கணும்னு இல்லை, ஆனா கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணலாம், யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்க அதுதான் பண்ண வேண்டியது. ஒரு அனிமல் கிண்டம் ஞாபகம் இருக்காது செக் பண்ண வேண்டிய ஒரு ஆள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? அனிமல் கிண்டத்தோட மெட்டீரியல் எடுத்து அனிமல் கிண்டத்தோட அந்த என்சிஆர்டி பேஜஸ் எடுத்து அது இப்படியே பார்க்கணும், ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணணும். ஷார்ட் நோட் எடுத்து அது ஞாபகம் இருக்காது, ஏதாவது விட்டு போயிருக்கா மறந்து போயிருக்கான்னு செக் பண்ணணும். அது இன்னொரு வேற சாப்டர் எடுத்தும் இதே மாதிரி பண்ணலாம். ஒவ்வொரு சாப்டர் ரிவைஸ் பண்ணும் இப்படி தான் பண்ணலாம்.
இன்னும் அதுக்கப்புறம் நம்ம நிறைய சாப்டர்ஸ் படிச்சு இன்னொரு வாட்டி கூட அனிமல் கிங்டம் ஞாபகம் இருக்கா நம்ம செக் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்தா என்ன பண்ணணும், இதே மாதிரி மறுபடியும் புக் எடுக்கணும், ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஒராளை நமக்கு எப்படி ஞாபகம் இருக்கு, ஒராளோட முகம் நம்ம மைண்ட்ல எப்படி ரெஜிஸ்டர் ஆகும், ஒரு வாட்டி பார்த்தா ரெஜிஸ்டர் ஆகும். கண்டிப்பா நம்ம தினமும் எத்தனை பேரை நம்ம சந்திச்சுட்டு இருக்கு, ஆனா எத்தனை பேரோட முகம் நம்ம மைண்டில் இருக்கும், இருக்காது. ஒரு நாள் கூட சம்டைம்ஸ் இருக்காது. அப்ப நம்ம முகம் மைண்டில் இருக்கணும்னா என்ன வேணும், அது ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கணும். நம்ம மைண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கணும். மைண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறதுக்கு திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கணும். இப்போ ஞானொரு ஆசிரியர் தான், இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம ஒரு நாள் மட்டும் பார்த்தா நமக்கு கண்டிப்பா ஞாபகம் வராது. நிறைய இன்ஸ்டியூட் நம்ம ஒர்க் பண்ண போகும்போது இப்படிதான், ஒரு நாள் மட்டும் பார்த்து நெக்ஸ்ட் டேயில் நம்மள முகம் மறந்து போகும். ஆனால் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தால் முகம் நம்ம மைண்டில் இருக்கும். நீ நிறைய வாட்டி பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு முகம், அதுக்கப்புறம் நிறைய நாள்கள் பார்க்காம இருந்தால் அதுவும் மறந்து போகும். மனிதர்களோட மனசு அப்படிதான். அப்ப அதனால நம்மள அண்டர்எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப பெரிய எனக்கு மூளை இல்லை இல்ல என்ன எனக்கு ஞாபக சக்தி இல்லை அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கும் போது அது சரியான ஒரு ஆட்டிடியூடு கிடையாது. அப்ப அதனால டென்ஷன் ஆக வேண்டாம், இந்த விதம் ஒரு சேஞ்ச் பண்ணும். எப்போ ஒரு சப்ஜெக்டை பற்றி நீங்க யோசிக்கிறீங்க, எப்போது ஒரு டாபிக்கை பற்றி ஒரு சாப்டரை பற்றி நீங்க யோசிக்கிறீங்க, அந்த நொடியில் அந்த சாப்டர் உங்ககிட்ட இருந்தால் அது எடுத்து திருப்பி பார்க்கறதுக்கு பேரு தான் ஒரு விஷயம். அந்த விஷயத்தான் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை தான் நம்ம கொடுக்கணும். அது என்ன, நான் வாட்டி பார்த்த ஒரு விஷயம் இல்லை, அது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும்போது இந்த கொஸ்டின் பார்க்கும்போது எனக்கு என்னோட மூளை வர்க்காது. மக்க பண்ணுறவங்க தான் பயப்படும், காரணம் மக்க பண்ணும்போது மக்க பண்ணி வச்சது கொஸ்டின் வரும்போது ட்விஸ்டிங் கொஸ்டின் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் ஒரு டென்ஷன் கொடுக்கும். மக்க பண்ணி படிக்கிறது தள்ளி வச்சு கொஞ்சம் புரிஞ்சு படிக்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும். ரிவைஸ் பண்ணும்போதும் இந்த நீங்க இது இந்த ஒரு கான்செப்ட் எனக்கு கான்செப்டாய் தெரியுதான், அதை பார்க்க வேண்டியது. அதுல வார்த்தைகள் உங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுதான்னு இல்லை, நம்ம செக் பண்ண வேண்டியது. செக் பண்ண வேண்டியது என்னது, அந்த கான்செப்ட் எனக்கு என்னால சொல்லி கொடுக்க முடியுதா, அதுதான் நம்ம ரிவைஸ் பண்ணும்போது செக் பண்ண வேண்டியது. அப்படி ரிவைஸ் ரிவிஷன் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி ஒரு டென்ஷன் நமக்கு வராது. அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது, அதுவும் இருக்கு. சிலருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், சிலருக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா முடியும், அதெல்லாம் இருக்கும். ஆனாலும் நம்ம என்ன முடியாது அப்படி சொல்லி நீங்க பயப்பட்டு போகக்கூடாது. பயம் எல்லாத்தையும் எரிச்சு, பயம் வந்துச்சு ஒராளுக்கும் ஒராளையும் காப்பாற்ற முடியும். புரிஞ்சு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. ஓகே.